கிறிஸ்துவின் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று இப்ப சிரியாவுடைய ஆளுகை கிழங்கு இருக்கு ஏன்னா உலகம் முழுவதும் ஆளக்கூடியவராய் இருந்தவர் யாரு கயஸ் ஆக்டவியஸ் என்று சொல்லக்கூடிய அகஸ்து ராயன் இருந்தார் இப்போ சிரியாவுக்கு யார் வந்து கவர்னரா தேசாதிபதியாக இருந்தது சிரேனியோ என்று சொல்லக்கூடிய அவர் வந்து தேசாதிபதியாக இருக்கிறாரு இது வந்து நம்ம வந்து இவர் இரண்டு முறை அங்கே தேசாதிபதியாக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் கிறிஸ்துவுக்கு பின்பாகவும் இருந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இது ரொம்ப நாளாக வந்து சரித்திரத்தில் இந்த காரியங்கள் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருந்தது லூக்கா எழுதினது வந்து சரியா இல்லையா என்று நிறைய தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாவது ஆண்டு ட்ரிவோலி என்று சொல்லக்கூடிய ரோமாபுரிக்கு பக்கத்துல உள்ள ஒரு பட்டணத்துல சில கல்வெட்டுக்கள் எல்லாம் எடுத்தாங்க அப்போ இதில் ரொம்ப தெளிவாக சிரேனியம் வந்து எப்படி இரண்டு முறை அங்கே தேசாதிபதியாக இருந்தார் எப்படி அவர் வந்து அங்கே தேசாதிபதியாக இருக்கும்போது அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஆறாவது ஒன்பதாவது வருஷம் ச ஆறிலிருந்து ஒன்பது வரைக்கும் அதற்கு முன்பாக பதினான்கு வருடங்களுக்கு முன்பாகவும் அவர் அங்கே இருந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு இன்றைக்கு சரித்திர பிரகாரமாக நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்குது அது மாத்திரமில்லை அப்போஸ் சில ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான் அவனை அவனும் அழிந்து போனான் அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா கமாலியல் வந்து எழும்பி அங்க சொல்லும் என்ன சொல்றாரு குடிமதிப்பு நாட்கள்ல வந்து ரோமர்களுக்கு எதிராக எழும்பி அவங்க வந்து இந்த காரியங்களை செஞ்சாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதனால அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்து சொல்லக்கூடியத பார்க்கிறோம் அப்போ சரித்திர பிரகாரமாக லூக்கா எழுதினியது எழுதிய இந்த சுவிசேஷம் வந்து சரித்திரம் அது உண்மை என்று நமக்கு நிரூபித்து கொண்டே இருக்கிறது நிறைய நேரங்களில் மக்களுக்கு வந்து என்னென்னா வேத வசனம் எழுதப்பட்டது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது இல்லை நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் நிறைய குழப்பங்களை பண்ணுவாங்க இல்லை ஆனால் நம்ம வந்து இந்த வேதவசனம் நமக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லக்கூடிய செய்தி கொடுத்துருக்கோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு வந்து வேத வசனத்திற்கு நமக்கு எவ்வளவு காப்பிகள் இருக்குங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம் அப்ப என்ன இங்க லூக்கா எழுதும் போது உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்த அகஸ்து ராயன் ஆண்டு கொண்டு சிரியா நாட்டுல வந்து சிரேனி வந்து தேசாதிபதியா இருந்தாரு அப்ப நடைபெற்ற முதலாவது குடிமதிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியதா சரி இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது வேத வசனம் நம்பகத்தன்மை உள்ளது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சரித்திரத்துல வந்து இது வந்து இல்லை அது இல்லை என்று சொல்லக்கூடிய வேதவசனம் ஒரு திரிக்கப்பட்டது இல்லை வேதவசனம் திருவித்து எழுதப்பட்டது இல்லை நிறைய விஷயங்கள் புதுசாக எழுதியிருக்கிறாங்க புதுசாக சேர்த்தாங்க அது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு கற்பனை கதைன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க கிடையவே கிடையாது ஏன்னா லூக்கா வந்து ஒரு நல்ல ஒரு சரித்திர ஆசிரியராக நமக்கு யார் எங்கே உலகத்தை ஆளக்கூடியவராக யார் இருந்தால் தேசத்தை ஆளக்கூடியவர் இருந்தார் யார் இருந்தால் அப்போது என்ன நடந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிவான ஒரு ஆதாரங்களோடு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம் நான் சொன்னது போல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நூற்றாண்டுகளுக்கு பின்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி கிடைத்திருக்கிறது அது உண்மை என்று சொல்லக்கூடியதாக அப்ப என்னன்னா வேத வசனத்தினுடைய நம்பகத்தன்மை என்பது விலை மதிப்பிட முடியாது ஏன்னிக்கு கிறிஸ்தவர்களை குழப்பக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா அநேகர் வந்து சாத்தான் வந்து சொல்லி கொடுக்குற ஒரு காரியம் என்ன பைபிள்ல பிழை இருக்கு பிரதர் கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம வந்து இதை குறித்து ரொம்ப தெளிவான செய்திகள் சொல்லி கொடுத்துருக்கோம் வேதவசனம் பிழையற்றது வேதவசனம் நம்பகத்தன்மை உள்ளது அதில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம் அது நம்மளுடைய சேனலில் யூடியூப் சேனலில் அந்த செய்திகள் இருக்குது நீங்கள் அதை கேட்டு பிரயோஜனப்பட்டு கொள்ளுங்க எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வேத வசனத்தில் சில காரியங்கள் புரியலன்னா அது புரியலைய ஒழிய ஆனால் பைபிளில் ஒரு பிழையும் கிடையாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா வேத வசனத்தில் பிழை இருக்குன்னு ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிடுவீங்க அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வோமா வேத வசனம் நம்பகத்தன்மை உள்ளது அதில் பிழை இல்லை வல்லப்பிதாவே அருமையான நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் மீண்டுமாய் ஒரு விசை ஆமா ஆண்டவரே இது வேதம் புஸ்தகம் எவ்வளவு நண்பகத்தன்மை உள்ளது அது ஒருபோதும் வீணாகாது அதில் பிழை என்பதை புரிந்து கொண்டோம் அதற்கேற்றாற்போல் வாழக்கூடிய ஒரு கிருமியை கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்